வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேஸியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னே சொல்லலாம், ஓகேங்களா? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளுக்குள்ளேயும் போய் தூங்கி பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன பொருளாக இருக்கட்டும், பெரிய பொருளாக இருக்கட்டும், நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு பெருசு, தலை பெருசு, கண் வந்து சின்னது, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எதுக்குள்ளேயும் போய் வந்து பார்க்க முடியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து நான் எண்டோஸ்கோபிக் கேமரா வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எண்டோஸ்கோபிக் கேமரா வாங்கி, ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, நாம் இன்றைக்கி வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன சின்ன பொந்துங்களில் அந்த பாம்பு புத்துலெலாம் விட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கணும்னு தெரியல, பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு. நான் என் உயிரை பணைய வச்சு நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா நந்து. இந்த சேனல் நேம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் கேமரா. ஸோ கேமரா வந்து தெரியுதா இல்லைன்றதை நீங்களே சொல்லுங்கள். தெரியும் தான் நினைக்கிறேன். ஸோ குட்டியோன்றது தான் இந்த கேமரா. இது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா வாயில் மூக்கிலலாம் விட்டு பார்க்குவாங்க, அந்த கேமரா இல்லை இது. ஸோ அதே சேம் மாடலில் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக விற்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் வேணும்னு நினச்சிங்கன்னா சின்ன லிங்க் கொடுக்குறேன், பை பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதோ பட்டன் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சக்கரை மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னென்ன இதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்லேயும் நம்ம அந்த கேமரா எங்கெங்கே விடுறோங்களோ அது வந்து லேப்டாப்லேயும் பார்க்கலாம். ஸோ அந்த மொபைல்லையும் பார்க்கலாம், ஓகேங்களா? வேறு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாலு வந்து ரெண்டு ரெண்டு பின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏதோ வந்து ரெண்டு ஓலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்க எந்த மாதிரி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எல் ஷேப்பில் நம்ம வந்து பார்ப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டைரெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுன்னு தான் நினைக்கிறேன் நான். இது வந்து கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து காந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெட்டலாக ஏதாச்சும் இருந்தால் ஒட்டிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமராலாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு பொந்துக்குள்ளேயோ உள்ள இதுக்குள்ளேயோ வந்து ஏதாச்சும் மோதிரம் ஏதாவது தொலைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இப்படி அட்டாச் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் அதுதான் ஏதாச்சும் இந்த பொந்துக்குள்ளே விழுந்துச்சுன்னா ஏதாச்சும் நம்ம வந்து கொக்கி போட்டு நம்ம எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதில் வந்து கொடுத்துருக்கிறது பொருளுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மொபைலை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாச்சும் இந்த பொந்துக்குள்ளே எதாச்சும் விட்டு பார்ப்போம். அப்படி இருக்கின்றத முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறத்துக்கே போயிட்டு மெயினில் போய் விடலாம், ஓகேங்களா? ஸோ பார்க்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏதோ ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து இந்த கேமரா வந்து இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஏதோ ஒரு ஆப்பு பார்த்திங்கன்னா எண்டோஸ்கோபிக் கேமரான்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஆப்பு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கேமரா அப்படின்ற இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா வந்து மொபைலில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து எண்டோஸ்கோபிக்ன்ற கேமரா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம இந்த எண்டோஸ்கோபிக் கேமரா வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் கேமரா, எண்டோஸ்கோபிக் ஆப் ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எண்டோஸ்கோபிக் கேமரா வயர்லெஸ்ன்னு ஏதோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கேமரா வந்து கனெக்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா வந்து ஆன் ஆகிடுச்சு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கேமராமேன் முடிஞ்சு கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் கூட தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தெரியுது. ஓகே, பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொந்துக்குள்ளேயே எல்லாத்தையும் விட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேமராமேன் தெரியுறானா தெரியலான்னு தான் நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா செட்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எந்த குவாலிட்டியில் வேணுமோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து வர வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஹை குவாலிட்டியில் நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஹை குவாலிட்டியில் வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு பொந்துக்குள்ளே அதுக்குள்ளே விடலாம். ஸோ பொண்ணுங்களாம் நிறைய இருக்குது இந்த சைடில். ஸோ வாங்க, ஒன்று சொல்ல விட்டு பார்ப்போம் உள்ள எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, புத்தில் விடலாம். ஸோ பாருங்கள், புத்து இருக்குது. சின்னோண்டு புத்து தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புத்து பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து அங்கே பார்த்தேன், ஓகேங்களா? ஸோ அது அங்கே இருக்குது அந்த பெரிய புத்து. இப்போ நம்ம வந்து சின்னோண்டு புத்துலேயே விடலாம். ஸோ நம்ம வந்து இதில் தைரியம் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் விடுறதுக்கு நான் வந்து ரொம்ப நேரம் சண்டை போட்டுருந்தோம், நீ விடுறா நான் விடுறான்னு. இப்போ நானே விடலான்னு வந்து ஐடியாவில் இறங்கியிருக்கேன். நான் தானே ஓகே, இப்போ நம்ம வந்து விடலாம். இது வேணாடா, பயமாக இருக்குது, ஏதாவது இருக்கு போது உள்ள இல்லாமல் மனவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து இதில் வேணாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதை பார்க்கவே உள்ளே பார்க்கவே பயமாக இருக்குது. நான் போய்ட்டு சின்ன சின்ன எலி பொந்துங்களை விடலாம். வாங்க,
நான் இதுக்குள்ளே விடுறேன். ஸோ பாருங்கள், இதுக்குள்ள இந்த ஒரு சின்ன ஒரு பொந்து இதுக்குள்ளே விடுறேன். பாருங்கள் போகுது, இதுக்குள்ளே எதுவும் தெரியல. ஸோ ஏதாச்சும் எறும்பு கிரும்பு பள்ளி கிள்ளி. ஸோ முட்டிட்டு நிற்கிது காய்ஸ். இது வந்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு குச்சி மாதிரி வந்து கட்டிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு குச்சி மாதிரி கட்டிட்டு நம்ம நேராக வீட்டு போகிறோம். ஓகேங்களா? இது வந்து இங்கே பிடிச்சி நம்மளால் உள்ள விட முடியல. அது போய் சிக்கிட்டு சிக்கிட்டு நிற்கிது கட்டிக்க நீ மாட்டிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு குச்சி மாதிரி எடுத்துக்கலாம். குச்சி எடுத்துக்கலாம். இப்போ குச்சியில் வந்து இந்த நம்ம டேப்பிங் பண்ணி நம்ம பயங்கரமாக பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேமராமேன் தெரியுவான்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் பாருங்கள் சார், வேறு லெவலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் ஒரு 1000 ரூபீஸ் கேமராவில் இவ்வளோ வரது கேட்டால் இது பெரிய விஷயம். இப்போ நம்ம வந்து இதில் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட்டாக விட்டுங்கன்னா நம்ம அழகாக விடலாம். ஓகேங்களா? நம்ம லைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பவர் வச்சாச்சு. நம்ம வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத டார்ச் வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு. ஸோ பொந்து அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது. ஓ மை காட், இது தெரியுதுரா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்குது. கடையில் மாட்டி நிற்கிறாடி அப்படியே நிற்கிது. இடிச்சிட்டு நம்ம வேறு ஏதாச்சும் பொந்து தடக்கி போவோம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நமக்கு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஏதாச்சும் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ரெடி இது இல்லாமல். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொந்து இருக்குது. சரிதான் நினைக்கிறேன், சரிதான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்குள்ள அதுலாம் என்னடாச்சு என்னடாச்சு? ட்ரை பண்ணி பாரு. என்னடா ஆச்சு? எங்க வீடியோக்காக போய் சொல்லாதரா? சத்தியமாடா, சத்தியமாடா, வீடியோக்காக போய் சொல்லாதரா. டேய், நான் சொல்றது உனக்கு புரியலடா. பிராமிசாடா, அப்பா நீ நம்பனா நம்பு, நம்பாங்காட்டிரு. டேய், நம்பி பாம்பு புத்துக்கே போனியா? பாம்பு காண்டா இங்கே என்னடா எலி பூந்து இருக்குது? பாம்பு பாம்பு மாதிரி தான் தெரியுது. பாம்பேடா இது? அப்பா ஃபைனலாக பிடிச்சது இதுனே பாரு. டீ பாருங்க, பாரு பாரு, தெரியுதா? தெரியுதா? ஆமாடா. டீ டீ வேணாடா, இந்த வேலையே வேணாம் நம்மளுக்கு. டீ ஒரு வீடியோக்காக உயிரே பண்ண வைக்கிறியா? வீடியோ ஆன்ல வச்சிருக்கியா? அது ஆன்ல தான் இருக்கு அப்பலேருந்து. எனக்கு பயமாட்டிடா. இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாம்பு பாம்பே தான் காய்ச்சி நான் பார்த்தேன். உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். ஸோ நோ டைம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து உண்மையாக பாம்பா அதுன்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்மாக பாம்பு நான் சொல்கிறேன். இல்லை மேடம், திருப்பணும். ட்ரை பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு அப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து எலி பூந்து இந்த பூச்சிக்கெலாம் இந்த கூண்டு கட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா. நார்மலாக பாருங்கள், இதில் வந்து பாம்பு இருக்குது உங்களுக்கே தெரியுமா? சும்மா நார்மலாக ஒரு கெட்டை தான் கொல்லி வரப்பு. திரும்ப விடலாம். ஸோ வீடியோக்காக உயிரே பணம் வைக்கிறார் மிஸ்டர் நந்து. எப்படிலாமாண்ணா? ஸோ இப்போ வந்து பாம்பு இருக்கான்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்போ அந்த பாம்பு பொத்துல விட்டு நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஒரு தைரியம் வந்துச்சு எனக்கு. அந்த இதுலலாம் இருக்காது அப்படின்றது விட்டுற பாருங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது.
நாம எப்படியே குச்சி வச்சு நாம வந்து ரெடியா பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். காண்டா துருக்குறோ இருக்கா? இது பாரோ, இது பாம்புடா. திரும்ப வந்து பாரு, நீ பாரு, இது தெரியுதா? தெரியுதா? என்ன பாம்புன்னு தெரியுறா? டேய் மானாடே போயிடலாம்டா. டேய் இது இன்னும் நல்லா உள்ள இது டேய் மானாடா போதும்டா. தலை தெரியுதான்னு பாரு. டேய் என்ன பாம்புன்னு தெரியல நமக்கு. காய்ஸ் நீங்க பாருங்க எப்படி தெரியுதுன்றத. பயமக்குறா டேய். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது போய் பாம்பால முட்டலதானே இருப்பாரு. தெரியல, இன்னொரு ரன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வியூவர்ஸ்க்காக. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பாம்பு அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சத்தியமாக நான் எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம் கைஸ். நான் நார்மலாக வந்து எலி பூந்தோ இல்லை பூச்சி கூண்டு தான் நான் நினச்சி நான் விட்டேன். இது நீங்களே பாருங்கள், கெட்ட எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு, கெட்ட எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு, அங்கே மேலே எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு, பாம்பு எப்படி வந்து உள்ளே தூண்டிருக்கோம் நீங்களே சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் சத்தியமாக எக்ஸ்போர்ட்டே பண்ணல. நான் வந்து இன்றைக்கி பாம்பை பார்ப்பேன்னு கூட வந்து சும்மா நம்ம விட்டு பார்க்கலாம், ஏன்னா உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக தான். ஸோ நான் வந்து இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறேன், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேங்களா? ஸோ எனக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வில்லா விட்டுனே இருந்தோம்னா அதுக்கு ரொம்ப என்ன பாம்புன்னு தெரியல. நீங்கள் பார்த்து சொல்லிக்கடா, பார்த்து சொல்கிறேன் நான். இது இதை பார்த்துன்னு பாம்பு தெரியாது. நீ நல்லா உள்ள இது பண்ணி பார்க்கணும். இருக்கா? இருக்கா? என்ன பண்ணுது பாருங்க, தெரியுது. தெரியுதுடா, தலை தானே அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னால் உள்ள விடுவேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. போனால் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் டே. நான் டே அங்கே பார்த்து கூட டே கொஞ்சம் நிறைய அங்கே வரல. ஃபோக்கஸ் ஆன் கரெக்டாக வரல முடியலடா, எனக்கு உள்ள போய் விட பயமாக இருக்குது டே. ஆடா இது பாம்பு வந்து வெளியே வந்துருப்போது, வேணாம் வந்துடுறா போயிடலாம். பாம்ப காணும் கீரைங்கிறதுரா பா. நகர்த்து தெரியுதா? ஏ நகர்த்து தெரியுதா? இன்னும் நல்லா இது பண்ணு அந்த பக்கம். இங்கே பாடுறா, அங்கே பாடுறா, தெரியுதா? ஆ இப்போ இது இது கிளாரிட்டி தெரியுது. தலை தெரியலையே டீ. தலை என்ன என்ன பண்ணு அப்படியே திருப்பு, அப்படியே திருப்பு. கேமரா உள்ள விட்டு, கேமரா திருப்பு. அது ஏதாவது ரிப்ளை ஆச்சுன்னா ஓடிடலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அது இதாக போதும் போதும் போதும். போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். மாடா என்ன பண்ணுன்னு தெரியல, போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நீங்களாச்சும் உண்மையாக சொல்லுங்கள் இது உண்மை பாம்பா என்னங்கிறத. ஓகே, அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த இந்த பாம்பு என்ன பாம்புன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பாம்பு வந்து ஏ இது போய் முட்டல இல்லை முட்டல, இது வந்து போய் பாம்பு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தோம், அவ்வளோதான், நாங்கள் போயிடுறோம் அவ்வளோதான். இப்போ ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் நினச்சிக்கோங்க, ஜஸ்ட் நான் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் வந்து இந்த ஒரு கேமரா வாங்கி நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து எனக்கு எக்ஸ்போர்ட்டே பண்ணல கைஸ். நான் வந்து நார்மலாக ஒரு எலிபோன் தான் நான் இருப்பேன். நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நிறைய டைம் நான் வந்து நான் என்ன சொல்கிறது எனக்கு புரியல. ஸோ அதை பார்த்து நான் போயிடலாம் அங்கேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பாம்பு இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா? ஸோ நான் வந்து நான் எக்ஸ்போர்ட்டே பண்ணாத நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து சும்மா நான் வந்து எலியில் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து விட்டேன். ஸோ டேரெக்டாக பாம்பு இருக்குன்னு நான் வந்து நினச்சே பார்க்கல கைஸ். ஸோ நீங்கள் எதை வேணாலும் நினச்சிக்கோங்க, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் வந்து இந்த ஒரு கேமரா வாங்கி நான் வந்து அந்த பொந்துக்குள்ளே விட்டேன். ஸோ அதுக்குள்ளே விடுற போது பார்த்தீங்கன்னா பாம்பாக வந்துச்சு ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்னும் பண்ண முடியாது.
அது என்ன பாம்பு உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது கேமராமேன் வந்து அது நாகப்பாம்புன்னு சொன்னால் கொஞ்சம் பிளாக் கலரில் இருந்துச்சு. ஸோ ஒரு ஆள் ரொம்ப பயந்துட்டேன். அவ்வளோதான் வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா வீடை பணையை வச்சு நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்படியோ வந்து குச்சி பண்ணி நான் வந்து எப்படியோ விட்டேன். ஸோ நார்மலாக வந்து நான் கையில் பிடிச்சி நான் ஃபஸ்ட் டைம் விட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நான் விட்டு இருந்தேன்னா நீங்களே நினச்சி பாருங்கள் என்ன ஆயிருக்கும் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் நினச்சிக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அவங்கள பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோ வரதான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எண்டோஸ்கோபிக் கேமரா, நீங்கள் நிறைய கேமராஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு 1000 ருபீஸில் தான் வாங்கினேன். 1150 என்ன ரேஞ்சு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா பை பண்ணி வாங்கிக்கோங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சேனல். இந்த மாதிரி கிறுக்குத்தனமான எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம சேனலில் அப்கமிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். சீ த நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் பாய் பாய்.